பக்ரீத் பண்டிகையை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள மசூதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்படுதா? தற்போது என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? தேவப்பிரியன், தற்போது இஸ்லாமியர்களுடைய புனித பண்டிகையான பக்ரீத் பண்டிகை இன்று தமிழ்நாடு முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இன்று சிறப்பு தொழுகைகள் நடைபெற்று வருகிறது. காலை 5 மணி முதலே சிறப்பு தொழுகைகள் என்பது திருவல்லிக்கேணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. நாம் தற்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் திருவல்லிக்கேணியினுடைய பெரிய மசூதி. இந்த பகுதியில் தொடர்ச்சியாக சிறப்பு தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இஸ்லாமியர்கள் சமூக ஒற்றுமையோடு தற்போது அனைத்து பகுதியிலுமே இந்த பண்டிகையை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். சிறப்பு தொழுகையின் போது சமூக இடைவெளியை பின்பற்றி இங்கே தொடர்ச்சியாக அந்த தொழுகைகள் என்பது நடைபெற்று வருகிறது. ஈகை திருநாளை பொறுத்தளவுக்கு அனைவருக்கும் இயன்றது செய்யக்கூடிய ஒரு திருநாளாக இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது முகக்கவசத்துடன் சமூக இடைவெளியுடன் கொண்டாடுவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தளவிற்கு இதுபோன்ற பக்ரீத் மற்றும் ரம்ஜான் நாட்களில் பெருமளவுள்ள கூட்டம் இருக்கும். ஆனால் தற்போது குறைந்த அளவிலான கூட்டத்தில் தற்போது தொழுகைகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு தொழுகை என்பது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 10 மணி தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தொழுகையின் போது குறைந்த அளவு இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அடுத்த தொழுகைக்கு மாற்றி மாற்றி இது போன்று தொடர்ச்சியாக தொழுகை என்பது நடைபெற்று வருகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி. வேல்முருகன், மற்ற செய்திகளை